ஆக்ஸ்ஃபேம் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இந்தியாவின் ஜிஎஸ்டி வசூல் இந்த நிதியாண்டில் புதிய உச்சமாக 18 லட்சம் கோடியை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. மொத்த ஜிஎஸ்டி வசூலில் 3 முதல் 4% மட்டுமே பணக்காரர்கள் செலுத்துவதாகவும் 40% வரித்தொகையை நடுத்தர குடும்பங்கள் செலுத்துவதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மொத்த ஜிஎஸ்டி வசூலில் 64% ஏழைகளிடமிருந்து பெறப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணக்காரர்கள் தங்களுடைய வருவாயில் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 4 ரூபாயை மட்டுமே ஜிஎஸ்டியாக செலுத்துவதாகவும் அதே வேளையில் ஏழைகள் தங்களின் ஒவ்வொரு 1000 ரூபாய் வருவாயிலும் 67 ரூபாயை வரியாக செலுத்துவதாகவும் ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்த தரவுகளை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் ஜிஎஸ்டி என்பதை கப்பர் சிங் வரி என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.